கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வைல்ட் கார்டு மூலமா உள்ள வந்தவங்க தான் சுஜா வருணி. 100வது நாள் அதாவது இறுதி நாள் நெருங்க போகிற சமயத்தில் இவங்க ரொம்பவே கம்மியான ஓட்டுகள் வாங்கினதுனால இவங்க வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறதுல கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாதுங்க. எப்படியாவது இந்த பிக் பாஸ் டைட்டிலை வின் பண்ணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் தான் ரொம்ப செல்ஃபிஷான கேமை ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலேயே வியூவர்ஸ் நிறையா பேருக்கு சுஜா வருணியோட கேரக்டர் பிடிக்காமல் அவங்கள எலிமினேட் பண்ணுறதுக்காக ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வெளியே போயிருக்கிற இவங்க ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த நிலையில் வெளியே போன இவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மக்கள் பிரதிநிதி கமல்ஹாசனுக்கும் பிக் பாஸ் குழுவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி வந்த கிண்டல் மீம்ஸ்லாம் எனக்கு பெரிய ஊக்கமாக தான் இருந்துச்சு. அது என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணல. என் மீது அன்பு காட்டின எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நான் எல்லாத்தையுமே விளையாட்டாக தான் எடுத்துக்கிட்டேன். என்னை கலாய்க்கிறதுக்கோ இல்லை என்னை ஊக்கப்படுத்துறதுக்கோ நீங்கள் எடுத்துக்கிட்ட எல்லா முயற்சிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்னை கடின உழைப்பாளின்னு சொல்லியிருக்கீங்க, சில பேர் என்னை சுயநலவாதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி தானே, அதில் சுயநலத்தோடு இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உள்ளே இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸில் ஹரிஷை தவிர எல்லாருமே நடிக்கிறாங்க. நானாகவே தான் எப்போதுமே இருந்திருக்கிறேன். எனக்கு எந்த இடத்துலையும் நடிக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து கமல் சார் எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்து பேசும்போதே நான் வெற்றி பெற்றுட்டேன். அது எனக்கு ரொம்பவே சிறப்பான தருணம். மீண்டும் இறுதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வர்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி. உண்மை வெல்லும் என எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தான் இந்த கேமை வெளியிலேருந்து பார்த்துட்டு உள்ளே போய் விளாண்ட போது கூட நிறைய பேரால் இந்த கேமில் சாதிக்க முடியல. இப்போ உண்மையாலுமே இது ரொம்ப டஃபஸ்ட் கேமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரொம்பவே டஃபஸ்ட் கேம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட்டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. We'll be right back.